மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள இவங்களை எல்லாம் கூட்டி போலாமா என்று ஒரு பெரிய விவாதம் நடந்து அவங்கள கூட்டிக்கிட்டு போனதுக்காக மீனாட்சி அம்மனே தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மனை வந்து வேற இடத்துக்கு கூட்டி போயிட்டாங்க. நம்ம கடவுள் எப்படி இருப்பார், எடுப்பார் கைப்பிலையா இருந்திருக்கு. வேற இடத்துல கூட்டி போய் ஒரு டென்ட் போட்டு இங்க வந்து இப்போதைக்கு வந்து இங்க இரு, அப்புறமா பின்னாடி பாத்துக்கலான்னு ஆறு மாசமும் ஒரு வருஷமா கழிச்சு மீண்டும் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள மீண்டும் வந்து திரும்ப வந்தாங்க. அந்த உள்ள நுழையறதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தின மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள நம்ம துப்புரவு தொழிலாளி போய் கம்ப்ளீட்டா ஸ்டெரிலைஸ் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு எல்லாம் சானிடைஸ் பண்ணி பத்திரமா இருந்தாயே அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மனுக்கு அறிவிச்சின காலமும் இதுதான். திறனுள்ள ரயில்வே துறை இந்த நாட்டின் அரசின் கையில் இருக்கு. ஒரு நாளைக்கு 2.5 கோடி பேரை ஏற்றி இறக்கும் இந்த அரசு நினைத்திருந்தால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களை ஒரு 2-3 நாட்கள் திட்டமிட்டு அவரவர்களுடைய சொந்த கிராமங்களுக்கு கொண்டு போய் விட்டுவிட்டு அதற்கு பிறகு அறிவித்திருக்க முடியும். நாய்கறி திங்கிறதுங்கிறது வடகிழக்கு மாகாணங்களில் ஒரு சமூக குழுவினுடைய உணவு பழக்கமாக இருக்கிறது. அது தெருவில் போகிற நாயை சொல்லலது, அதுக்குன்னு அவங்க வளர்க்குறாங்க, அதை அடித்து சாப்பிட்றாங்க. ஆனால் ஒரு விபத்திலே சிக்கி நசிந்து நசிந்து வாகனங்கள் ஏறி ஏறி நசிந்து போன ஒரு நாயின் கறியை எடுத்து சாப்பிட்டு தான் தன்னுடைய பசியை ஆற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது ஒரு பிரதமர் உட்கார்ந்து கொண்டு நாம் வல்லரசாக போகிறோம் என்று வாய்க்கிலேயே பேசினால் நாம் எவ்வளவு கோபத்தை அடைய வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி வீட்டில் பஜ்ஜி சுட்டு தின்னுட்டுருந்தோம். விவசாயிகள் போனாங்க, எதுக்கு போனாங்க அப்படின்னா, ஏ நிப்பாட்டா எப்போ பார்த்தாலும் நீ போகிறதுக்காக நான் ஒதுங்கி ஒதுங்கி நின்றுருப்பேனா, கொஞ்ச நேரம் நில்லு, நான் கொஞ்சம் போகணும். எங்கே போகிற, பார்லிமெண்ட்டுக்கு போகணும். எதுக்கு போகிற, என் பிரச்சனையை பற்றி பேசணும். உன் பிரச்சனை பேசுறதா பார்லிமெண்ட் இருக்கு, அந்த இளவெடுத்து பேச மாட்டேன்றதான நான் போறேங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப காலமாக வேற வேற விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருந்த இடது கையை எல்லாவற்றுக்கும் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். ஆகவே அதை நாம் புறக்கணிக்க வேண்டிய கையல்ல, நாம் பயன்படுத்த வேண்டிய கை, கொண்டாட வேண்டிய கை. அந்த பொருளிலே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மறைந்த எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் ஒரு முறை தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொன்னார், ஒரு நல்ல சிறுகதை படிக்கலன்னு அல்லது ஒரு நல்ல சிறுகதை படித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சேன்னு இதுவரைக்கும் யாராவது தற்கொலை பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதுன்னு என்கிட்ட கேட்டேன். இல்லை தொடர்ன்னு, அதுதான் உண்மை, அதனால் நிதானமாக எழுதுங்க அப்படின்னாரு. நான் எழுதுகிற எல்லாருக்குமே அதுதான் சொல்கிறேன், எனக்கும் நான் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று அதுதான் சொல்லிக்குவேன், நிதானமாக எழுது. ஒவ்வொரு நாளும் ஒரு கதை எழுதியெல்லாம் நம்ம யாரையும் தொல்லை பண்ண வேணான்னு எனக்கு தீர்மானமாக எனக்கு தெரியும். கொரோனா கிருமிகிட்ட அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி நீ இருக்கிற வரைக்கும் நான் எழுதிக்கிட்டே இருப்போம்னு நம்ம வந்து எழுதுகிற வேலையெல்லாம் நமக்கு கிடையாது. ஒன்று, ரெண்டாவது, நம்ம இந்த இப்போ இருக்கக்கூடிய காலம் என்பது மிக ஆவலாகவும் திகிலாகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற 3வது அலை காலம் என்று. இப்போ நேரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லா இடங்கள்லையும் பொது இடங்கள்லேருந்து எல்லா இடத்துலையுமே நீ 2 ஊசியும் போட்டுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் எங்கே மாஸ்க் எங்கே காணோன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இன்னும் வந்து மீண்டும் ஏதோ ஒரு நிலைமையை நோக்கி நம்மளை அனுப்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதனால் ஒரு 3வது அலையை நோக்கி நம்ம வந்து ஒரு திகிலோடையும் ஒரு குறுகுறுப்பான ஒரு மனநிலையோடையும் அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராகிட்டுருக்கோம். இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்த பின்னாடி எல்லாருமே டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே நோயாளிகளும், எல்லாருமே நோயாளிகள், எல்லாருமே மருத்துவர்கள் தான். அதனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஜோசியும் சொல்கிற மாதிரி தான், அவங்க சொல்கிற 10ல் நமக்கு எதா 2 பழிக்கும், கரெக்டாக சொன்னாயா அப்படின்னு நினைக்கிற மாதிரியே தான் நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய உடல்நிலை வாழ்க்கை முறை எல்லாமே அதுக்கு தோதாக தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து 2020 மார்ச் 24ஆம் தேதி இதெல்லாம் தொடங்கினதாக நம்ம எடுத்துக்கலாம். அதானே வந்து அந்த அன்னைக்கு நள்ளிரவு தானே நமக்கு ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட அந்த காலம். இந்த ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது ஒரு 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 தலைகீழாக இந்த அட்டைப்படத்தில் ராஜ்குமார் சவுலி சொன்னதைப் போல் அல்லது வம்சி வடிவமைத்ததைப் போல் இது ஒரு தலைகீழான ஒரு வாழ்க்கை முறை. நிறைய பேர் நாத்திகர்களாக இருக்கிறார்கள், நிறைய பேர் ஆத்திகர்களாக இருக்கிறார்கள். இந்த கொரோனா காலத்தில் நம்முடைய மனநிலை என்பது நிறைய, நான் சொன்ன நிறைய பேர் ஆத்திகர்களானாங்க, நிறைய பேர் நாத்திகர்களானாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன்னா கடவுள் உட்பட எல்லாருமே வந்து லாக்டவுனுக்குள்ளே போயிட்டாங்க. கடவுள் உட்பட எல்லா கோயில் மசூதி சர்ச்சு எல்லாமே குளோஸ், உலகம் முழுக்க
அது லோக்கல் கடவுள்லேருந்து இன்டர்நேஷ்னல் கடவுள் வரைக்கும் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்புறம் வாழும் அவதாரங்களும் அப்படி தான் இருந்தாங்க. அதில் உங்கூர் வாழும் அவதாரம் உட்பட, வாழும் கலை என்று காசு வாங்கிட்டு வகுப்பு எடுக்கிற ஆள் உட்பட எல்லாருமே லீவில் போயிட்டாங்க. எல்லாத்துக்குமே லாக்டவுன் தான். இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்துச்சு, நம்மளை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி. இந்த போலீஸ் இல்லாத உலகம் என்று ஒரு அமைப்பு இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. நான் என்னுடைய ஜூமா என்ன கதையில் வந்து அதை குறிப்பிட்டிருக்கேன். போலீஸ் இல்லாத உலகத்தை பற்றி கற்பனை செய்வாங்க. அதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது, போலீஸே இல்லாத ஒரு உலகம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கற்பனை செய்து அதற்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட இப்போ நம்மளாம் அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஜெய்பீம் படம் வரைக்கும் அதுதானே சொல்லுது, அல்லது வந்து சாத்தான் குளம் அதுதானே சொல்லுது. அதில் கடைசியாக அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அந்த அமைப்பினுடைய தலைவர்கிட்ட, போலீஸே இல்லைனா நம்மளை யார் காப்பாற்றுவாங்கன்னு. அவர் திருப்பி கேட்பார், இப்போ மட்டும் எந்த வெங்காயத்தை அவங்களை காப்பாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்பார். அதே தான், உலகம் முழுக்க நம்மளை கடவுள் காப்பாற்றுவார், கடவுள் காப்பாற்றுறதை கடவுளை நம்ம காப்பாற்றுறதாச்சு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கோயில் நுழைவு போராட்டம் நடத்துறதுக்கு மிகப்பெரிய தயாரிப்பெல்லாம் நடந்துச்சு இல்லையா. அதை வந்து வைத்தியநாதையர் கூப்பிட்டு போனாரா, அதில் முத்துராமலிங்க தேவர் போனாரா கூட இல்லையா, இதெல்லாம் பெரிய விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது தனி, அதில் ராஜாஜியோட பங்கு என்ன, இதெல்லாம் தனி. ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே இவங்களெல்லாம் கூப்பிட்டு போகலாமா என்று ஒரு பெரிய விவாதம் நடந்து, அவங்கள கூட்டிக்கிட்டு போனதுக்காக மீனாட்சி அம்மனே தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மனை வந்து வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம கடவுள் எப்படி இருப்பார், எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்துருக்கு. வேறு இடத்துல கூப்பிட்டு போய் ஒரு டென்ட்டு போட்டு இங்கே வந்து இப்போதைக்கு வந்து இங்கே இரு, அப்புறமா பின்னாடி பார்த்துக்கலான்னு 6 மாதமும் 1 வருஷமும் கழித்து மீண்டும் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே மீண்டும் வந்து திரும்ப வந்தாங்க. அதை தான் இப்போ வந்து இந்த ஆரோகணம் அவரோகணம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து அப்படி அந்த உள்ள நுழையிறதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தின மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே நம்ம துப்புரவு தொழிலாளி போய் கம்ப்ளீட்டாக ஸ்டெரிலைஸ் பண்ணி, ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு எல்லாம் சானிடைஸ் பண்ணி பத்திரமா இருந்தாயே அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மனுக்கு அறிவிச்சின காலமும் இதுதான் இல்லையா. ஆமாம், இந்த சமயத்தில் வந்து கடவுள் தான் ரொம்ப வீக்கான ஆள். இந்த கொரோனா பீரியடில் ரொம்ப வீக்கான ஆள் வந்து கடவுள் தான். ஏன்னா மக்களுக்குமே கூட ஆஸ்பத்திரியில் இடம் கிடைக்குமா, ஆஸ்பத்திரியில் சேர்த்தனா சிலிண்டர் கிடைக்குமா, சிலிண்டரில் சேர்த்தன பின்னாடி வென்டிலேட்டர் கிடைக்குமா என்றெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, யாரும் கடவுள்கிட்டலாம் கேட்கல. நேற்று ஒரு முட்டாப்பன் என்ன பண்ணியிருக்கான், அவனுக்கு வந்து நெஞ்சு வலின்னு உடனே முந்தா நாள் சென்னையில் எனக்கு நெஞ்சு வலி வந்திருக்குது, இதுக்கு வந்து என் ஜோசியப்படி என்னை வந்து குழி வெட்டி அதுக்குள்ளே என்ன நிப்பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அவன் ஒய்ஃப் வந்து சரி கணவன் சொல் தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பண்ணியிருக்கு, செத்து போயிட்டான் சென்னையில். அவன் பொண்ணு வந்து கேஸ் கொடுத்துருக்குது, எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பனை போட்டு தள்ளிடுச்சு. ஆனால் கொரோனா பீரியடில் யாரும் இந்த முட்டாள்தனத்தை பண்ணவே இல்லை. கொரோனா நேரத்தில் மருந்தை மாற்றி மாற்றி குடித்தாங்க, மருந்தை மாற்றி மாற்றி குடித்தாங்க. காலையிலேருந்து இந்த கபசுர குடிநீர் 1 கப்பு, அப்புறம் வந்து 2 மாத்திரை, 1 ஊசி, என்னென்ன முடியுமோ ஆவி பிடிக்கிறது எல்லாத்தையுமே பண்ணாங்க. கலவையாக எல்லாம் மருந்து மாத்திரை தான் நம்ம நாங்கள் உடைய நிலவேம்பு எல்லாமே. அந்த நேரத்தில் நீங்கள் எண்ணத்தை கொண்டு போய் இது கசாயனம் கொடுத்தாலும் குடிச்சிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், எனக்கு ஒரு நண்பர் வந்து என்ன, நீ தான் நிறைய ஜூஸ் குடிக்கிற பழக்கம் இல்லாத தானே, ஒரு நாளைக்கு ஸ்கை ஜூஸ் குடி அப்படின்னாரு, கொடுங்க அப்படின்னு வாங்கி குடிச்சு பார்த்தா சப்புன்னு இருந்துச்சு. என்னங்க இது, ஒன்றுமே இல்லைன்னு, மழை தண்ணி என்னடா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அந்த மாதிரி இந்த நேரத்தில் என்னத்தை கசாயனம் கொடுத்துருந்தாலும் குடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம மக்கள். அந்த மாதிரி குடித்தாங்க, அந்த மாதிரி மருந்து மாத்திரையில் தின்னாங்க. என்கிட்ட மட்டும் ஒரு 10 பிரிஸ்கிரிப்ஷனும் அதுக்கான மெடிசனும் இருந்துச்சு, நானே வச்சுருந்தேன். யாருன்னா எல்லாரும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போது இது என்னென்னா, இந்த பீரியடில் அவ்வளோ பேர் வந்து நாத்திகர்களாக மாறினார்கள். கடவுளை நம்பி பயனில்லை, நாம் அறிவியல் பூர்வமாக இந்த நோயை எதிர்கொண்டாக வேண்டும் என்று கருதிய பல பேர் வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. இன்னொரு பக்கம் என்ன, இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம இப்படி வந்து சொந்த பந்தத்தோடு கூட வந்து நெருக்கமாக பேச முடியாமல் புருஷ பொண்டாட்டியை நம்ப முடியல, நம்ம பிள்ளைங்க வந்து பக்கத்தில் வரவானானது, இந்த கதையில் வரக்கூடிய கீரி இது கிரி மாதிரி தான் எல்லாமே. அந்நியமான ஒரு காலத்தில் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் அயலார்களைப் போல் தெரிகிற போது யாருக்கிட்டையாவது ஒருத்தங்கிட்ட அங்கலாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே யார் அப்படின்னா, மனிதன் ஏற்கனவே மிக சாமர்த்தியமாக அப்படிப்பட்ட ஒரு சுமை தாங்கி கண்டுபிடித்து வைத்திருக்கிறான், அவன்தான் கடவுள். எல்லாம் வந்து மனுஷன், கடவுள் வந்து மனுஷனை படைச்சாரு, இன்னும் மனுஷன் படைச்சதுலேயே மிக அற்புதமான ஒரு விஷயம் கடவுள். அவர் இருக்கவே இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் யார் வேணாலும் எத்தனை, இன்னும் 700 கோடி பேர் இல்லைன்னு 7000 கோடி பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோடு இருக்கிற ஒரே ஆள் கடவுள் தான். ஸோ வந்து யாருக்கிட்டையுமே முறையிட முடியல, அதனால் கடவுள்கிட்டையாவது பேசுவோம்னு சொல்லி திடீர்னு புதுசாக சாமி கும்பிட்டவெல்லாம் இருக்கான். இந்த புதுசாக சாமி கும்பிட்டவங்க ஆரம்பிக்கிறவனுக்கு ரட்ட பக்தின்னு சொல்லுவாங்க.
ஆமாம், புதுசாக ஆரம்பிக்கிற பக்தி சாமி கூட ஆரம்பிக்க ரட்ட பக்தி, அந்த மாதிரி ரட்ட பக்தியில் போனவெல்லாம் இருக்கிறான். ஏற்கனவே நம்ம உமர் ஃபாருக்னு ஒரு தோழர் கோடிக்கால் போதம்னு ஒரு நாவல் எழுதினார், அந்த நாவலில் இதை தான் எழுதியிருக்கிறார். இப்போ ஒரு 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 2-3 மாதத்துக்கு முன்னாடி வெளியாச்சு அந்த நாவல். அது இந்த காலத்தில் ஆத்திகனாக இருந்து நாத்திகனா, அது ஆத்திகனா யார், ஒரு கிறிஸ்துவ சர்ச்சில் ஃபாதராக இருந்த ஒருத்தர் வந்து படிப்படியாக அந்த நிலையிலேருந்து விலகி, சாரி படிப்படியாக விலகி வந்து அவர் நாத்திகராக மாறின ஒரு ஒரு இது கட்டம். இன்னொருத்தன் எல்லா விதமான அறிவியல் அணுகுமுறையிலையும் கையாண்டு கடைசியில் பயத்திலேயே சேர்த்து, ஏன்னா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் என்னத்துக்கு ஆகிறது, குப்புறப்படுன்னா குப்புறப்படுத்திகிட்டே இருக்கிறது வாரம் போகிறான், ஒரு கிழிச்சு போடுனா ஒரு கிழிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, வாயை திறந்துக்கானா வாயை திறந்துக்கிறது, இப்படியே இருந்தால் என்னத்தை தான் ஃபாலோ பண்ண முடியாமல் கடைசியில் பயத்திலேயே செத்து போன ஒருத்தனும் இந்த 2 கதாபாத்திரங்களை எதிரெதிராக முன்னிறுத்தி வந்து ஒரு நாவல் எழுந்தார். இப்போ இது இந்த கதைகளை படிக்கும்போது, கோடிக்கால் போதத்தை படிக்கும்போது ஆகட்டும் அல்லது உயிரச்சத்தை படிக்கும்போது ஆகட்டும், எனக்கு வந்து உண்மையில் இந்த கொரோனா என்பது தான் மனிதகுலம் முதன்முறையாக சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பெருந்தொற்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. உலகம் முழுக்க இந்த எபிடமிக் அண்ட் பேண்டமிக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு உள்ளூர் அளவில் அல்லது உள்நாட்டு அளவில் இருக்கக்கூடியதை எபிடமிக்னு சொல்கிறோம், ஒரு பல நாடுகளுக்கு பரவக்கூடியதை பேண்டமிக்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து இதுதான் முதல் முறையா அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை, அப்படிலாம் வந்து நம்ம ரொம்ப ஏதோ நம்ம மட்டும்தான் பாவப்பட்ட தலைமுறை போல் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் புண்ணியம் பண்ண தலைமுறையும் கிடையாது, அது வேறு விஷயம். ஏன்னா இந்த பாவ புண்ணியத்தை நம்மனா தானே இது ரெண்டும் இருக்கும், அதனால் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக தேவையில்லை. ஆனால் நம்ம மட்டுமே இப்படி ஏதோ ஒரு 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 பெருந்தொற்றுக்கு ஆளாகி ரொம்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால்களை சந்திக்கக்கூடியதாக நீங்கள் உங்கள் மீது கழிவிறக்கம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உலகம் முழுத்து வந்து மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்தே இது போன்ற பெருந்தொற்றுக்களை எதிர்கொண்டே வந்திருக்கிறார்கள். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பேண்டமிக் பீரியடில் வந்த லிட்ரேச்சர் பற்றியே நிறைய இருக்குது, அல்லது லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சம்மந்தமான பதிவுகள் ஏராளமாக இருக்குது, கோமர்லேருந்து சொல்கிறாங்க வந்து. அதுக்கப்புறம் 1600களினுடைய கடைசியில் வந்த டெகமரான் கதைகளில் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெகமரான் கதைகளில் வந்து அவங்க ஒரு 2 பேர் சேர்ந்து தனியாக ஃப்ளோரன்ஸ் நகரத்துக்கு வெளியில் போய் ஒரு வில்லா எடுத்து நம்ம நோய் அண்டாமல் நம்ம மட்டும் தனியாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தனியாக போய் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுது. அப்போயே வந்துருச்சு அது ஐசோலேஷன் வந்து, அப்போ இருந்து இருக்குது உலகம் முழுக்க. இந்த பேண்டமிக்கு அல்லது இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயணங்கள் வழியாக இது பரவுகிறது என்று சொல்கிறார்கள், போர்கள் வழியாக பரவுகிறது. பயணம் எதுக்காக போகிறாங்கன்னா, ஒன்று கல்வியை தேடி போயிருக்கிறாங்க, இன்னொன்று வணிகத்துக்காக போயிருக்காங்க, அப்புறம் போருக்காக போயிருக்காங்க. இந்த 3 விஷயங்களுக்காக உலகம் முழுக்க மக்கள் தொடர்ச்சியாக இடப்பெயர்ச்சி நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. இந்த இடப்பெயர்ச்சிகளின் வழியாக இந்த நோய் பரவல் என்பது இருந்திருக்கிறது, பல நாடுகளுக்கு பரவி இருக்கு. நீங்கள் ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க, 100 மில்லியன் பேர் இறந்துருக்காங்க. காமியோட பிளேகு எல்லாம் வந்து பிளேகு அல்லது வந்து ராபின்சன் குரூசோ எழுதினார், அவர் எழுதின ஒரு 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 நாவல். இது எல்லாமே வந்து இந்த சமகாலத்தில் மட்டும் இல்லை, கடந்த காலத்திலும் இதே போன்ற பெருந்தொற்றுக்கள் உலகம் முழுவதும் மனித குலத்தை ஆட்சி படுத்தியிருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் இந்த பெருந்தொற்றுக்களை மனிதர்கள் எவ்வாறு எதிர்கொண்டார்கள் என்பதை பற்றிய பதிவுகளை அந்தந்த காலத்தில் உருவான இலக்கியங்கள் நமக்கு பதிவாக வைத்திருக்கின்றன. இந்த பெருந்தொற்று காலத்தில் மனிதர்களுடைய சுபாவங்கள் எப்படியெல்லாம் மாறியிருக்கிறது என்று பார்த்தால், அவர்களுடைய இருத்தல் கேள்விக்குள்ளாகிற போது முதலில் மனித பிறவி என்பதை பற்றி அவர்களுக்கு அடிப்படையான கேள்வி இருக்கிறது. உலகத்தில் நீங்கள் ஒரு சாதாரண எறும்பு, நான் இந்த ஒரு எறும்பை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், நான் ஒரு 6வது மாடி எறும்புன்னு ஒரு கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். அந்த கதையில் வந்த ஒரு எறும்பு மாதிரியே வந்து ஒரு எறும்பு இதில் இங்கே இருக்குது. இதுக்கு அது யாரும் ரெண்ட்டு கொடுக்கல, இன்விடேஷன் கொடுக்கல, அது புத்தகம் படிக்கலை, பேசவும் போகிறதில்ல, ஆனால் அது இங்கே இருக்குது, அது இங்கே இருக்குது. அப்போ இந்த இவ்வளோ பெரிய அல்லோலகல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்குது மனித குலத்தை தவிர வேறு எந்த ஒரு உயிரியாவது இந்த மாதிரி வந்து பெருந்தொற்று வந்துருச்சு அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போச்சா, ஆம்புலன்ஸ் ஏறிச்சா, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்போ மனிதர்களுக்கு மிகப்பெரிய கேள்வி வருது, அப்போ நம்ம என்ன பெருசாக வந்து நம்ம பெரிய கித்தாப்பு காட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனால் வந்து மற்ற உயிரிகள்லாம் அது பாட்டுக்கு கிடக்குது, ஒரு சின்ன சோசியல் டிஸ்டன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, எது பாட்டுக்கு கிடக்குது, நம்ம ஏன் இப்படி அதுக்காக தொடரலையே, நம்ம ஈயரும்பாகவோ அல்லது யானையாக கூட மாற முடியாது, எதுவுமே மாற முடியாது, நம்ம வந்து ரிவர்ஸில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அப்போ நம்ம வந்து மற்ற யாரோட போட்டி போடணுன்னா, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அறிவியல் பூர்வமாக பகுத்தறி பூர்வமாக எப்படி எதிர்கொள்வது என்பதில் தான் போட்டி போட முடியும். ஈ எறும்புகள்லாம் வந்து இது வரவே இல்லை,
எல்லாம் மூணாவது அலை வந்தாலும் இல்லை முப்பதாவது அலை வந்தால் கூட அது தாக்கு பிடிக்கும் அப்படின்னா அதோட போட்டி போட்டுக்கிட்டு நம்ம அதுவெல்லாம் பரிணாமத்தை திருப்பி கொண்டு போக முடியாது. அதனால் அதுக்கான வாய்ப்பும் இல்லை. அதனால் மனிதர்களுடைய இருத்தியல் கேள்வி என்பது மிக முக்கியமான கேள்வி. நான் யார், ஏன் வந்து மனித குலம் மட்டும் இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு ஆளாயிருந்தது, அல்லது நான் போன எல்லாத்துக்குமே இந்த முதல் அலை என்பது தகவல் தான் எல்லாத்துக்குமே. இங்கேயோ கொரோனாவாம்பா, அது சீனாவில் வந்துருச்சாம்பா, அவங்க வந்து பாருப்பா, ஆனால் சீனாவில் எல்லாமே டூப்ளிகேட்டுன்றாங்க, ஆனால் அது ரொம்ப ஒரிஜினலாக இருக்குதுப்பா, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் வாங்குகிற பொருள் எதுவுமே தாங்க மாட்டேது, ஆனால் நோய் மட்டும் இவ்வளோ நாள் நீடிக்குது அப்படின்றா. இதெல்லாமே திட்டமிட்டு பரப்பின பொய் தான் வச்சுங்க. அதெல்லாம் வந்து ஒரு நோயை வந்து ஒரு இடத்துல இருந்து அப்படியெல்லாம் உருவாக்கி அனுப்ப முடியுமா அப்படின்றத பற்றிய பெரிய விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் வந்து நமக்கு முதல் அலை என்பது ஒரு தகவலாக இருந்தது. ஆனால் இந்த ரெண்டாவது அலை என்பது சைலஜா சொன்ன மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையில் மிக நேரடி அனுபவமாக சொந்தத்தில் யாரோ ஒருவர், நண்பரில் யாரோ ஒருவர், என் அருகாமையில் இருந்தவர் அடுத்த நாள் காலையில் மூர்ச்சியற்று கிடக்கிறார் என்பதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத பெரும் துன்ப துயரம் என்பது மனித பிறவியினுடைய இருத்தியலையை கேள்விக்குள்ளாக்கிய ஒரு சூழலில் அதை பற்றிய விவாதங்கள் வந்து எல்லா காலத்திலும் நடந்திருக்கிறது, எல்லா காலத்திலும் நடந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு எப்படி துட்டு அடிக்கிறது அப்படின்றது இப்போ இல்லை, 4000 வருஷமாக இருக்குன்றான் மனுஷங்கிட்ட. எல்லா பெருந்தொற்று காலத்திலும் அன்றைக்கு இருந்த மருத்துவத்தை பயன்படுத்தி கொண்டு எப்படி துட்டு அடிக்கிறது, அல்லது வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்லி எப்படி பெரும் வந்து காசு கொடுக்குறது, அல்லது உனக்கு மாயமந்திரம் செஞ்சு உன்னை காப்பாற்றுறேன்னு எப்படி வந்து பீலா விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எல்லா காலத்திலும் இருந்திருக்குது. மிகுந்த சுயநலத்தோடு மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அடுத்தவனை தொடர்றது, அல்லது அடுத்தவங்களை வந்து ஆதரவாக ஏதாவது செஞ்சிட்டோம்னா நமக்கு தொத்திக்கிட்டா என்ன பண்ணுறது, அதனால் நம்ம ஒதுங்கி நின்றுக்கணும் என்று இருப்பது. இப்போ முதல் லாக்டவுன் முடிஞ்சு ரெண்டாவது லாக்டவுன் வரும்போது நிறைய பேர் ஒரு துணிச்சலாக வெளியில் போனாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா, மீண்டும் ஒரு லாக்டவுன் வந்தால் முதல் லாக்டவுனில் பட்ட துயரத்தை இந்த தடவை படக்கூடாது, கொஞ்சம் ஏதாவது கையில் காசு கண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பதப்பு. ஏன்னா உங்களுக்கு முதல் லாக்டவுன் எப்படி அறிவிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு முதல் லாக்டவுன் வந்து அறிவிக்கும் போது ஒரு நாள் லாக்டவுனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்க. ஆனால் 21 நாள் லாக்டவுனை 4 மணி நேரம் அவகாசத்தில் அறிவிக்கிறாங்க. 8 மணிக்கு அறிவிக்கிறாங்க, 12 மணிக்கு லாக்டவுன் வந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான ஒரு 4 மணி நேரம் அவகாசத்தில் 21 நாளைக்கு தேவையான உணவுப் பொருட்களை, மருந்தை, அல்லது வாழ்க்கையினுடைய பல்வேறு அன்றாட தேவைகளை எப்படி மக்கள் சுதாரித்துக் கொள்வார்கள், ஒரு வெளியில் வேலைக்கு போன பிள்ளைகள் எப்படி வீடு வந்து சேர்வார்கள், படிப்பதற்காக போன குடும்பத்தில் இருந்து போன குழந்தைகள் எப்படி வீடு வந்து சேர்வார்கள், எந்த ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது என்ற அகங்காரத்தோடு அவ்வளவு ஆணவமாக ஒரு முடிவை எடுத்த ஒரு அரசாங்கம். நீங்கள் இந்த கதையில் நடந்து போனவர்களை பற்றியெல்லாம் எழுதுகிறார்கள். 1232 கிலோமீட்டர்ஸ் என்று ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. 1232 கிலோமீட்டர்ஸ் என்று ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். அது வந்து இப்போ வீடியோவாகவும் இருக்குது ஹாட் ஸ்டாரில். டெல்லியிலிருந்து பீகாரில் இருக்கக்கூடிய தங்களுடைய சொந்த கிராமத்திற்கு ஒரு 7 பேர் கிளம்புகிறார்கள். அவங்க வந்து அவங்க கையில் இருக்கிற காசெல்லாம் திரட்டி ஒரு பழைய சைக்கிள் வாங்கிட்டு அந்த பழைய சைக்கிளில் கிளம்பி போகிறாங்க. ஒரு ஆவணப்படத்தை எடுக்கக்கூடிய ஒரு குழு அவங்கக்கிட்ட இந்த தகவல் தெரிஞ்சு அவங்ககிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் உங்கள் பயணத்தை நீங்கள் பாட்டு தொடருங்க, நாங்கள் பின்னாடி வர்றோன்னு நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் ஏற்றிக்க வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு போங்க, வழியில் நீங்கள் என்ன விதமான அனுபவங்கள் கிடைக்கிறதோ அதையெல்லாம் நாங்கள் பின்னாடி நாங்கள் பதிவு செஞ்சு தரோம், ஆனால் நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறன்ற விஷயத்தை மண்டையில் ஏற்றிக்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வாறு போனவர்கள் அந்த 1232 கிலோமீட்டர் தூரத்தை எப்படி சைக்கிளில் கடந்தார்கள், வழியிலே அவர்களுக்கு கிடைத்த அனுபவம் என்ன என்பதை பற்றியெல்லாம் அந்த புத்தகம் பேசுகிறது. தாமியக்காசாவிலேருந்து இந்த கொரோனா ஃபண்டுக்கு கொடுக்கறதுக்காக முதலமைச்சர்கிட்ட போனப்போ அந்த புத்தகத்தை தான் கொடுத்தேன். வந்து நம்ம தாமியக்கா சார்பாக அதை தான் கொடுத்தோம். இந்த புத்தகத்தை படிங்க, இது வரைக்கும் கொரோனா பற்றி, அதில் இந்த லாக்டவுன் பற்றி, குறிப்பாக இந்த நடந்து போயின மனிதர்கள், நீங்கள் நடக்கிற தூரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கலெக்டரேட் எவ்வளோ தூரம்னா நடக்கிற தூரம்னு சொல்லுவீங்க, அப்படி தானே சொல்லுவீங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோர்ட் எவ்வளோனா நடக்கிற தூரம்னு சொல்லுவீங்க. அதன் பொருள் என்னென்னா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள அடையிற தூரத்தை தான் நடக்கிற தூரம் என்று நம்முடைய இதுவரைக்கும் நமக்கு மனக்கணக்கு இருக்கிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை நடந்தே கடந்திருக்கிறார்கள் மக்கள். யாரெல்லாம் நடந்திருக்கிறார்கள்? முடிந்த வரையிலும் நடப்பது, முடியாத போது அப்பன் இழுத்து கொண்டக்கூடிய பெட்டியின் மீது படுத்துக்கொண்டு போன கை குழந்தையிலிருந்து
நோய்வாய்ப்பட்டவர்களிலிருந்து, முதியோர்களிலிருந்து, கர்ப்பிணி பெண்களிலிருந்து, சாலையோரம் குழந்தை பெற்றுக்கொண்ட கர்ப்பிணிகள் எத்தனை பேர், இறந்து போனவர்களை அவர்கள் உறவு பாராட்டி கொண்டு அவர்களுக்காக துக்கம் அனுஷ்டித்துக் கொண்டு இருக்க முடியாது, எஞ்சியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்களது உயிரினும் உயிரானவர்கள் இறந்து போன போது அவர்களை சாலையோரம் இழுத்து விட்டு விட்டு நடந்து போயிருக்கிறார்கள். எரியும் பனிக்காட்டில் முருகவேல் மொழிபெயர்த்த ரெட்டி நாவலில் எரியும் பனிக்காட்டில் ஒரு காட்சி வரும். மேலே ஏறி செல்லுகிறவர்கள், இதற்கு முன்னால் சென்றவர்கள் கைவிட்டு விட்டு போனவர்களுடைய பிணங்கள் அழுகி கிடப்பதை பார்த்து கொண்டே போவார்கள். அதுபோன்ற ஒரு காட்சியை நாம் நம்முடைய நூற்றாண்டில், நாம் வாழும் இந்த காலத்தில் ஒரு 300 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த நாட்டில் ஒரு நாளைக்கு 2.5 கோடி பேரை ஏற்றி இறக்குவதற்கு திறனுள்ள ரயில்வே துறை இந்த நாட்டின் அரசின் கையில் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 2.5 கோடி பேரை ஏற்றி இறக்க முடியும். இந்த அரசு நினைத்திருந்தால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களை ஒரு 2-3 நாட்கள் திட்டமிட்டு அவரவர்களுடைய சொந்த கிராமங்களுக்கு கொண்டு போய் விட்டுவிட்டு அதற்கு பிறகு அறிவித்திருக்க முடியும். அறிவித்த பிறகு கூட அவர்களையெல்லாம் அணிதிரட்டி அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த புலம்பெயர் தொழிலாளிகளை திரட்டி அவர்களை அவருடைய சொந்த ஊர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் நிராதரவாக அந்த தொழிலாளிகளை கைவிட்டார். பசியின் கொடுமையால் ஒருவன் வாகன விபத்தில் செத்து கிடந்த நாயின் கறியை எடுத்து புசித்து தன்னுடைய பசியை ஆற்றிக்கொண்ட கொடுமையை நாம் பார்த்தோம். நாய்கறி திங்கிறதுங்கிறது வடகிழக்கு மாகாணங்களில் ஒரு சமூக குழுவினுடைய உணவு பழக்கமாக இருக்கிறது. அது தெருவில் போகிற நாயை சொல்லலது, அதுக்குன்னு அவங்க வளர்க்குறாங்க, அதை அடித்து சாப்பிட்றாங்க. ஆனால் ஒரு விபத்திலே சிக்கி நசிந்து நசிந்து வாகனங்கள் ஏறி ஏறி நசிந்து போன ஒரு நாயின் கறியை எடுத்து சாப்பிட்டுத்தான் தன்னுடைய பசியை ஆற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது ஒரு பிரதமர் உட்கார்ந்து கொண்டு நாம் வல்லரசாக போகிறோம் என்று வாய்க்கிலேயே பேசினால் நாம் எவ்வளவு கோபத்தை அடைய வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி வீட்டில் பஜ்ஜி சுட்டு தின்னுட்டுருந்தோம். இந்த கொரோனா காலத்தில் நடந்த இன்னொரு மிகப்பெரிய விபத்தாக என்னன்னா எனக்கு தெரியாது. நிறைய புது உணவு ஐட்டங்கள் தயாராகிருக்கு. நிறைய உணவுக்காகவே யூடியூப் சேனல்கள் வந்துச்சு. அதை பார்த்து பார்த்து புதிய சமையல்காரர்கள் உருவானார்கள். அதையெல்லாம் சாப்பிடுவதை பற்றி அச்ச உணர்வோடு பலர் இருந்தார்கள். ருசித்து சாப்பிட்டவங்களும் இருந்தாங்க. இதையெல்லாம் சாப்பிட்டு கொண்டே நாடு முழுவதும் நடந்த இந்த அட்டூழியங்களையும் கொலைபாதங்களையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கோம். இதை எல்லாவற்றையும் ரவிச்சந்திரனும் பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார். இதுதான் நாம் எல்லாமே எல்லாம் ஒரே என்ன, அவருக்கு என்ன 7 கண்ணாக இருக்குது இல்லையே, இல்லை அவருக்கு மட்டும் என்ன 360 டிகிரி சுழல்கிற மாதிரியாக கண் இருக்குது இல்லையே, அவருக்கும் நமக்கு இருக்கிற மாதிரியாக தான் அதே 2 கண்ணு தான். அந்த கண்ணை கொண்டு நீங்கள் எதை பார்க்கிறீர்கள், அதன் வழியே கிடைத்த காட்சிகளில் எதை நீங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறீர்கள், அதிலிருந்து எதை திருப்பி சமூகத்திடம் சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து இந்த மார்ச் 24 இரவிலிருந்து தொடர்ச்சியாக நடந்த ஊரடங்கு காலத்தில் மனிதர்கள் எத்தகைய அவநம்பிக்கையை, எத்தகைய துரோக மனப்பான்மையை, எத்தகைய சுயநலத்தை, எத்தகைய பேராசையை கை கொண்டிருந்தார்கள் என்பதுதான் இந்த கதைகள் முழுவதும் என்று நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். இதிலே வரக்கூடிய அந்த கிரி என்பவன் கோயம்புத்தூருக்கு, எல்லாரும் கோயம்புத்தூருக்கு வேலை தேடி வரான், இவன் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வேலை தேடி போகிறான். இது அப்படி தானே, இப்போ நமக்கு வந்து இங்கிருந்து நாமக்கல்ல கொண்டு போய் வரது பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறான், ஏன்னா அங்கே போனால் டாக்டர் ஆகிட முடியும். நாமக்கல்ல இருக்கிறவன் திருநெல்வேலி ரோஸ்மேரியில் கொண்டு போய் சேர்த்து, அங்கே இருக்கிறவங்க கொண்டாந்து ராசிபுரம் எஸ்ஆர்வியில் சேர்க்குறான். இது இப்படி வந்து நமக்கு ஒரு கிறுக்கு பிடிச்சிருக்குதுன்னு வச்சிங்களேன், இந்த கிறுக்குத்தனை மாதிரி தான் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தன் அங்கே போய் சென்னைக்கு வேலைக்கு போய் அவன் திரும்பி வர்றதை பற்றி அதில் கூட அவர் கடைசியாக எழுதியிருக்கிற இடத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த பேரண்ட்ஸ் என்ன வந்து அவன் வந்து வந்து நம்மளை தொத்தி வச்சிருவான்றது மட்டுமா அவங்க பயம், அது இல்லை, ஏற்கனவே வந்த ஒருத்தன் செத்து போனதுனால அந்த குடும்பம் எவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த குடும்பம் எவ்வாறு அங்கே இருப்பவர்களால் அவதூறு செய்யப்பட்டிருக்கிறது, அச்சுறுத்தப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் தாம்பெல்லாம் வந்து அதுக்கும் இந்த கதி ஆயிருமோன்ற ஒரு தாயினுடைய தவிப்பும் அதில் சேர்ந்திருக்கிறது. அப்போ வந்து அவன் வந்து அவங்க பெற்றோர்களை அவங்க அம்மாவை வந்து கோச்சிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஆனால் நமக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஏதாவது வந்து இப்படி யோசிப்போம். அது அந்த பையனும் யோசிக்கிறான், நம்ம அப்பா நம்ம அம்மாவே நம்மளை வரவானான்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஒரு உழைப்பாளியாகவே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கழித்த ஒரு முருகேசன் என்ப ஒரு தியேட்டரில் டோக்கன் போடுற ஒருத்தன், அவர் வந்து இன்னொரு குடும்பத்திற்கு பாரமாக இருக்க வேண்டாம் வெளியேறி போவதாகட்டும், அதெல்லாம் நடந்துச்சு இந்த காலத்தில். அல்லது உழைப்பை தவிர வேறு ஒன்றையுமே அறியாத ஒருவன் வேறு வழியே இல்லாமல் திருட்டுக்கு துணையாக போவதும்,
களவெடுக்க போன இடத்திலே அந்த பெண் சாகடிக்கப்படுவதும் தனக்கு அன்னமிட்ட ஒரு பெண்ணை கொல்வதற்கு தானும் உடந்தையாகி போய்விட்டேன் என்று அவன் வந்து தனக்கு தானே விசாரணை செய்து கொள்வதுமாக இருக்கக்கூடிய கதையாகட்டும், அல்லது சைலஜா மிகுந்த உணர்வுபூர்வமாக சொன்ன அந்த கதை, அவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து அவளுக்கு ஒரு சின்ன ஒரு கிட்னியில் வந்து இந்த பேராசிரியர்கள் இங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இங்கே கூட கௌரவ பேராசிரியர்கள் அவங்களுக்கு பேர், அதுதான் பெரிய அவங்களுக்கு பேர் கெஸ்ட் லெக்சர்ஸ், சம்பளத்தை கூப்பிட்டு கேளுங்க. இந்த பீரியடில் நம்ம லயோலா கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய பகத் இது அருண் வந்து அவரும் கிஷோர்னு ஒரு தோழர், அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளில் வேலை செய்யக்கூடிய இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ், அவங்களுக்கு என்னங்க கெஸ்ட் லெக்சருக்கு உங்கள் கதியே இப்படி, ஆமாம் ஏன் எங்களை இப்படி வச்சுருங்க, அதான் பேரில் கௌரவம்னு வச்சுருக்குறோம்ல, அப்புறம் என்ன பேர்லேயும் கௌரவமாக வச்சுட்டு வாழ்க்கையிலையும் நீங்கள் கௌரவமாக இருக்கணும் எப்படி அப்படின்னு கேட்குறான், அப்படின்னு கேட்குறான். இந்த பிடிஎஸ் இந்த பல் டாக்டருங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பெரிய கோஷ்டி இருக்காங்க தமிழ்நாட்டில், 5122 இடம் எம்பிபிஎஸ் சீட்டு, இந்த பிடிஎஸ் படிக்கிற யாருன்னா 5123 ஆள், ஒருத்தன் கூட பல் டாக்டருக்கு படிக்கணும்லாம் ஆசைப்பட்டுலாம் போகிறதில்ல, எம்பிபிஎஸ் கிடைக்கலனா அதுக்கு போவாங்க. தமிழ்நாட்டில் 29 காலேஜ் இருக்குது, 28 காலேஜ் வந்து ப்ரைவேட் காலேஜ், ஒரு காலேஜ் தான் கவர்மெண்ட் காலேஜ், வருஷம் வருஷம் ஆயிரக்கணக்கான பேர் படிச்சு வர்றாங்க. 2013 அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆளே எடுக்கலை, அதனால் எல்லாருமே ஆள் எடுக்கிறான், எப்படி எடுக்கிறான்னா கன்சால்டேட்னு எடுக்கிறான், ஒரு நாளைக்கு சம்பளம் வளர்த்துமா பல் டாக்டருக்கு 867 ரூபா, இதுக்கு டாக்டர் வந்து அவங்க ஸ்கூட்டரில் போகக்கூடாது, அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க இல்லையா, அவங்க வந்து காரில் தான் போகணும், ஏன்னா அதெல்லாம் அவங்க ப்ரொஃபஷனலாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து போகணும். இப்போல்லாம் சைக்கிள் மட்டும்தான் முழுசாக காசு கொடுத்து ஆகணும், காரெல்லாம் ₹1 கொடுத்தீங்கன்னா கொண்டாந்து வீட்டுக்கு நிப்பாட்டி டியூ கட்டுறதுக்கு தான் கழுத்தில் துண்டை போடுவாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டென்டல் இது டென்டிஸ்டாக வந்து வச்சுருக்கிறவங்க எல்லாருமே, அந்த பிடிஎஸ் படிச்சுட்டு வர்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு 867 ரூபா, இதுக்கு வந்து அவங்க தினம் செலவழிக்கிறது 500-600 ரூபா செலவழிச்சிருவாங்க, இதுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க சித்தாள் வேலைக்கு போயிருந்தா பரவாயில்ல, ஆனால் நீ போக மாட்டேன்னு சொல்லித்தானே இதுக்கு போனேன், அப்புறம் ஏன் ஜித்தால வந்து போகிறான்னு சொல்கிற, நீ நீ வந்து இதுதான் உன் நிலமை, இதே நிலமை தான் இந்த கெஸ்ட் லெக்சருக்கும், கெஸ்ட் லெக்சருக்கும் இதே நிலமை தான், அவங்களுக்கு வந்து இந்த கொரோனா பீரியடில் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு இதே நிலமை தான், ஃபீஸ் எல்லாம் பசங்கிட்ட ஒழுங்காக வாங்கிட்டாங்க. யாராவது பள்ளி தாளாளர்கள் கல்லூரி தாளாளர் இருக்கீங்களா? ஆமாம், அவங்க அப்புறம் என் மனசு புண்பட்டுருச்சுன்னு பெரம்பலூர் புத்தக கண்காட்சியில் இப்படி தான் வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலைமையை பற்றி பேசினேன். அன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு கல்லூரி தாளாளர் ஸ்பான்சரா எனக்கு அது தெரியாது, பயங்கர சிக்கலாகி போச்சு. போகிற பக்கம்லாம் பஞ்சாயத்தில் நம்ம எதைத்தான் தீக்கிறது. இந்த தனியார் கல்லூரிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் மாணவர்களிடம் மிரட்டி உருட்டி, இத்தனைக்கு அவங்க பெற்றோர்களுக்கு வருமானம் கிடையாது, தொழில் முடக்கம், வியாபாரம் முடக்கம், எல்லாமே முடங்கி கிடக்கிற நேரத்தில் கூட என்னமாச்சும் பண்ணி நீ வந்து ஃபீஸை கட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு, ஆனால் அங்கே வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு எந்த விதமான வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே கொடுக்காத ஒரு நிலைமை. அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் கூட இந்த கெஸ்ட் லெக்சருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நெருக்கடி இருக்குதுங்கிறது தான் பிரச்சனை. அவங்களுடைய வாழ்க்கையில் அண்ணா பைசாவெல்லாம் எவ்வளோ பெரிய துன்ப துயரங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை பற்றி அந்த கதை, அல்லது ஒரு மருத்துவர்கள், ஏராளமான மருத்துவர்கள் வந்து இந்த நேரத்தில் மிகுந்த அர்ப்பணிப்புணர்வோடு வேலை பார்த்தாங்க, ரொம்ப அர்ப்பணிப்புணர்வோடு வேலை பார்த்தாங்க. என்னுடைய மைத்துனர் ஒருவர் சென்னையில் இருக்கிறார், நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பல தோழர்கள்ட்ட அவர் மூலமாக தான் அட்மிஷன் போட்டோம். அவர் வந்து ஒன்று சட்டத்துக்கு புறம்பாக எதுவும் போடல, ஒரு பொறுப்பெடுத்து கொண்டு வந்து பார்த்தாரு, ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்த பல நோயாளிகளை அவர் மூலமாக கொஞ்சம் வந்து பார்த்துங்க, அதே மாதிரி தொடர் சுகிர்தராணியினுடைய சகோதரிகள் ரெண்டு பேர் அங்கே இருக்கிறாங்க, இந்த மாதிரி நமக்கு தொடர்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்திப்போம். அவர் கொரோனா வரல டியூட்டி பார்த்துட்டு அவங்க குடும்பத்தில் 7 பேருக்கு வந்து கொரோனா பெட்டுக்கு அல்லாடி, கடைசியில் அவங்க மாமியாருக்கு மட்டும்தான் ஒரு பெட்டு கிடச்சி, மீதி 6 பேர் வீட்டிலிருந்தே சுய மருத்துவம் செய்து கொண்டு தான் சரியாக வேண்டியது. இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க அர்ப்பணிப்புணர்வோடு, அவ்வாறு பணியாற்றி இறந்து போன ஒரு டாக்டர், கொரோனா தொற்றினால் இறந்து போன ஒரு டாக்டர், அவருடைய துன்பம், அவருடைய குடும்பம், அவருடைய தந்தை, அவருடைய சகோதரி, அவருடைய சகோதரிக்கானவர், இவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய துன்ப துயரங்கள்,
இது எல்லாவற்றையுமே நம்முடைய காலத்தில் நடந்த விஷயங்கள் தான். இந்த நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒரு பத்திரிகை செய்தியாக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு தொலைக்காட்சி செய்தியாக இருந்திருக்கலாம். நமக்கு இந்த மாதிரி கிடைத்த அந்த தகவல்களை எல்லாம் திரட்டி வைத்துக்கொண்டு இதையெல்லாம் நம்முடைய காலத்தில் மனிதகுலம் எதிர்கொண்ட ஒரு சிக்கல் என்று புரிந்து கொண்டு இவற்றை எவ்வாறு கதையாக மாற்றுவது என்கிற ஒரு பெரிய முயற்சியை பிரதர் ரவிச்சந்திரன் அவர்கள் எடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே உருவான இந்த கதைகள் இங்கே ஒரு தொகுப்பாக கொண்டு வந்ததற்காக வம்சி புத்தக நிலைய வெளியீட்டகத்தை நான் உண்மையில் மனமாற பாராட்டுகின்றேன். இந்த பதிவு என்பது ஒரு 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 சக எழுத்தாளராக நான் அவரிடம் கேட்டுக்கொள்வது, இந்த கதைகளை நாம் எழுதுகிற போது வெறுமனே நாம் பதிவு செய்து கொண்டிருந்தால் போதுமானதா என்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. அது தொடர் ரவிச்சந்திரனுக்கு மட்டுமில்லை, பொதுவாக எழுதிக்கொள்கிற எனக்கு, சைலஜாவுக்கு, கரீமுக்கு, எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கிறது. நம்முடைய வேலை என்பது நம்முடைய காலத்தை ஒரு ஒரு இலக்கியம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட மனித சமூகத்தினுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கிறது என்பதை பற்றித்தான் நாம் எழுதுகிறோம். இதைத்தான் வந்து இலக்கியம் பேசுது. அப்படியானால் இதை பதிவு செய்து கொண்டிருப்பது என்பது போதுமானதா, அல்லது நாம் அதை குறுக்கீடு செய்து மாற்றி அமைப்பதை பற்றி நம்ம வந்து வலிந்து மாற்றி அமைக்க வேண்டியது? ஆனால் இந்த சமூகம் யதார்த்தத்தை எழுதுவது என்பது அதுக்கு உவப்பானது. யதார்த்தத்தை எழுதுனா ரொம்ப சௌரியம், புருஷன் பொண்டாட்டி அடிச்சிட்டான் அப்படின்னு கதை எழுதுறியா? ஆமா, ரொம்ப சௌரியம், அதுதானே யதார்த்தம், அதுதானே யதார்த்தம். ஒரு தலித்தை வந்து 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை அட்ராசிட்டி பண்ணுறாங்க, அதை யதார்த்தத்தை அப்படியே நம்ம பதிவு பண்ண, ஆமாம் அதுதானே யதார்த்தம். ஒரு சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய அடையாளம் என்பதே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அவன் என்ன சாப்பிட்றான்றதை அடுக்கலை வரைக்கும் வந்து தோண்டி பார்க்கறதுக்கு இன்றைக்கி ஆள் வந்துருச்சு. இப்போ இதுதான், இதெல்லாம் யதார்த்தம். இந்த யதார்த்தங்களை நம்ம பதிவு செய்யும்போது என்ன நடந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னால், காலங்காலமாக இப்படி தான் இருக்குது போல், இன்னும் 50 வருஷம் கழிச்சு வரேன் ஒருத்தன் இந்த மாதிரி யதார்த்தமாக எழுதக்கூடிய ஒரு கதை எடுத்து படிக்கும்போது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது போல தெரியுது. எல்லாம் அவன் பார்த்துக்குவான், சட்டத்தையும் அவன் தான் போடணும், அவன் தான் வாபஸ் வாங்குறதும் வாங்கணும், ஆ எல்லாம் அவன் பார்த்துக்குவான். இல்லை, லட்சக்கணக்கான பேரை கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காந்து அவனுடைய தலைநகரத்தை முற்றுகையிட வேண்டும், முற்றுகையிட வேண்டும். சாய்நாத் ஒரு கட்டுரை எழுதியிருப்பார், பச்சை விளக்கு எரியும் போது விவசாயிகள் ஏன் சாலையை கடந்தார்கள். அந்த கட்டுரைக்கு நீளமான தலைப்பு வச்சிருப்பார். பச்சை விளக்கு எரிஞ்சா யார் போகணும்? வண்டி வாகனம் போகணும். விவசாயிகள் போனாங்க, எதுக்கு போனாங்க அப்படின்னா, ஏ நிப்பாட்டுறா, எப்போ பார்த்தாலும் நீ போகிறதுக்காக நான் ஒதுங்கி ஒதுங்கி நின்றுருப்பேனா, கொஞ்ச நேரம் நில்லு, நான் கொஞ்சம் போகணும். எங்கே போகிற? பார்லிமெண்ட்டுக்கு போகணும். எதுக்கு போகிற? என் பிரச்சனையை பற்றி பேசணும். உன் பிரச்சனை பேசுறதுதான் பார்லிமெண்ட் இருக்குது, அந்த இளவடத்தவன் பேச மாட்டான்றதா நான் போறேங்கிறேன், அதுதான் நான் போறேன், வெயிட் பண்ணு. நீ பாட்டு எப்போ பார்த்தாலும் என் பையன் பையன் ஆரம்பிச்சு போயிட்டே இருப்பியா, நில்றா அப்படின்னு போனான்ல. அதுதான் இந்த இதுதான் குறுக்கீடு. யதார்த்தம் என்பது பச்சை சிக்னல் போட்டா நீ பேசாம ஒதுங்கி நின்னுக்கோ அப்படின்னு சொல்றது யதார்த்தம். அவன் அடிச்சா வாங்கிக்கோ, யதார்த்தம். இந்த யதார்த்தங்களை நாம் அப்படியே பதிவு செய்யும்போது அது படிக்கக்கூடிய வாசகர்களுக்கு, பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு, இதுதான் நடந்துச்சு, இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை முன்னிறுத்தாமல் அதை வலியுறுத்தக்கூடிய, ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கட்டம் வந்து வந்துவிடும். நம்முடைய வேலை காலத்தை பதிவு செய்வது மட்டுமல்ல, யதார்த்தத்தை பதிவு செய்வது, யதார்த்தத்தை மாற்றி அமைப்பது என்பது கூட சாத்தியம்தான் என்பதை நம்முடைய இலக்கிய படைப்புகள் தான் நிறுவ முடியும். இலக்கியத்தில் தான் செய்ய முடியும், வேற எதில் செய்ய முடியும்? நீங்க வேற எதில் செய்ய முடியும்? இதில் ரொம்ப அருமையான ஒரு வரி இருக்கு, நின்னா மரம் விழுந்தா விறகு. இந்த நின்னா மரம் விழுந்தா விறகு, இந்த இடைப்பட்ட நேரத்தில் நான் பூ பூத்து காய் காய்த்து கனியாகி எவ்வளவு பேரை நான் மகிழ்ச்சி ஊட்ட விரும்புகிறேன், எவ்வளவு பேருக்கு பயனுள்ளவனாக விரும்புகிறேன் என்று என்னுடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொள்வதை பற்றியே பேச்சு தான் இலக்கியம். நிற்கிறது எவனா ஒருத்தனைத்தான் நான் நிற்கிறேன், யாரோ ஒருத்தன் வட்டா நான் விழுந்து போகிறேன், அது பிரச்சனை கிடையாது. இந்த நின்று கொண்டிருந்த இந்த காலத்தில் நான் என்னவாக இருந்தேன் என்பதை பற்றிய பேச்சு தான் மிக மிக அவசியமானது என்று நினைக்கின்றேன். அந்த அவசியத்தை பற்றிய பல குறிப்புகளை இந்த கதைகளுக்குள் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் ஒரு அப்படியே உள்ளதை உள்ளபடியே பதிவு செய்யக்கூடிய ஒரு பாங்கு என்பது இந்த கதைகளிலே பெரும்பான்மையாக இருக்கிறது. அந்த போக்கு மட்டும் எனக்கு சற்றே உறுத்தலாக இருந்தது என்பதை நான் வெளிப்படையாக தொடர் ரவிச்சந்திரனிடம் பகிர்ந்து கொள்கிறேன்.
அதை அவர் சரியாகவே எடுத்துக்கொள்வார் என்ற உரிமையில் நான் இதை சொல்லுகின்றேன். ஏன்னா உள்ளதை உள்ளபடியே சொல்றதுனால நீங்கள் வந்து எதையுமே பண்ண முடியாது. உள்ளதை மாற்றி அமைப்பதை பற்றி தான் நான் பேசுவேன். மாற்றி அமைப்பது என்பது தான் சமூகத்திலே அரசியல் இயக்கங்கள் அந்த வேலைக்காகத்தான் போராடி கொண்டிருக்கின்றன. பண்பாட்டு இயக்கங்கள் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கின்றன. சாதி ஒழிப்பு இயக்கங்கள் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கின்றன. பெண்ணிய இயக்கங்கள் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கின்றன. இந்த போராட்டங்கள் எல்லாம் நிலவக்கூடிய மதிப்பீடுகளை மாற்றி அமைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிற போது என்னுடைய இலக்கியம் உள்ளதை உள்ளபடியே சொல்வதாக சொல்லி மாற்றங்கள் இல்லாத ஒரு கட்டத்தை படம் பிடித்து காட்டிவிடக்கூடாது. இது மாற்றத்திற்கு வலு சேர்க்கக்கூடியதாக என்னுடைய கலையும் இலக்கியம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய தோழர்களோடு உரிமையோடு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அந்த வகையில் இதிலே பல கூறுகள் இருந்தாலும் அது முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு ஆசையாக இருக்கிறது. ஒருவேளை அவ்வாறு முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தால் இந்த காலத்தில் இந்த அரசினுடைய நிராகரிப்பு இருந்த காலத்தில் தனி மனிதர்கள் சக மனிதர்களை நம்பிக்கை இல்லாமல் கைவிட்ட நிலையில் இதையெல்லாம் மீறி இத்தனை நூற்றாண்டுகளை கடந்து மனிதகுலம் வந்திருக்கிறது என்பதற்கான நம்பிக்கையும் நானும் இந்த நூற்றாண்டை கடந்து என் வாழ்நாளை நிறைவு செய்து அடுத்த தலைமுறை வாழ்வதற்கும் இந்த உலகம் இருக்கும் அதை நான் கையளிப்பேன் என்கிற நம்பிக்கையை கொடுப்பதற்கு இந்த இலக்கியத்தின் வழியாகத்தான் என்னால் செய்ய முடியும். பிரகடனங்கள் வழியாக செய்ய முடியாது. பிரகடனங்கள் அதிக அரசு தலைவர்கள் கூடுவார்கள், பிரகடனம் செய்வார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அது நேரடியாக எவ்வாறு இருக்கும் என்பதை சொல்வதற்கு இந்த இலக்கியம்தான் நமக்கு வழியாக இருக்கிறது. புனைவிலே அது சாத்தியம். புனைவிலே நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கீழே விழுத்த முடியும், யாரை வேண்டுமானாலும் உட்கார வைக்க முடியும், யாரை வேண்டுமானாலும் உதைக்க முடியும், யாரை வேண்டுமானாலையும் நீங்கள் கேள்வி கேட்க முடியும். புனைவில் உங்களுக்கு அவ்வளோ சாத்தியங்கள் இருக்கும். புனைவு என்பது சாத்தியங்களின் எல்லையை அதிகப்படுத்தி கொண்டே போகும். சாத்தியங்களின் எல்லையை அதிகப்படுத்தி கொண்டே போகும். அந்த சாத்தியங்களின் எல்லையை அதிகப்படுத்துவதற்கான ஏராளமான சட்டகங்களை உருவாக்கியிருக்கிறார் இந்த கதைகளுக்குள். அந்த சட்டகங்கள் என்பது மீறுவதற்காகத்தானே ஒழிய அதற்குள் அடங்குவதற்காக என்பதை மட்டும் சொல்லி அவருடைய இந்த தொகுப்பை இந்த வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காகவும், இந்த வயதிலும் ஏன்னா இந்த வயதிலும் சொன்னால் பாதல் சர்க்கார் வயது அவருக்கு வந்து இவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு தன் காலத்தை பற்றி இவ்வளவு உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பது என்பதும் எல்லா தகவல்களையும் திரட்டி வைத்து கொண்டு எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லாமல் ஆட்டோ ரைட்டிங் என்கிற பெயரிலே கண்டதையும் எழுதி கொண்டிருப்பதற்கு பதிலாக தன் காலத்தில் நடந்த எல்லாவற்றையும் திரட்டி வைத்து கொண்டு அதை எப்படி புனைவாக மாற்றுவது என்கிற சவாலை எதிர்கொண்டு அதற்கான உழைப்பையும் செலுத்தி வந்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ரவிச்சந்திரன் அரவிந்தன் அவர்களை நான் பாராட்டுகின்றேன், மனமாற பாராட்டுகின்றேன். அவருடைய அடுத்தடுத்த தொகுப்புகள் என்னுடைய வேண்டுதலையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு வரும் என்ற விருப்பத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.